வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன் நைன்டி பசங்க அதாவது என்பா பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு இதுவரைக்கும் நான் ஒர்க் பண்ண நைட் டெலிவரிலையே நேற்றுக்கு தான் ரொம்ப 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 கம்மியான ஏர்னிங்ஸ் நாலு மணி நேரம் ஒர்க் பண்ணி கடைசி ஒரு மணி நேரம் அதாவது ரெண்டு டு மூணு லாஸ்ட் அந்த ஒன் ஹவர் கில் ஒரு ஆர்டர் ஒரு ஆர்டர் கூட வரலங்க ஓகேவா ஸோ இதனால் நேற்றுக்கு நம்ம ஏன் பண்ண அமௌண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா வெறும் நாலு மணி நேரத்தில் முந்நூற்றம்பது ரூபா மட்டுமே நைட் டைம் டெலிவரியில் ஏர்ன் பண்ணியிருந்தேன் ஆனால் இது மாதிரி நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ண டெலிவரியில் வந்து இப்படி வந்ததே கிடையாது ஆனால் நேற்றுக்கு இப்படி வந்துச்சு எப்படியும் பார்த்தீங்கன்னா நான் டெலிவரி ஒர்க் பண்ணேன்னா எப்படியும் ஐநூற்றம்பது ரூபா அதில் அறுநூறுவா ஆறுநூற்றம்பது அப்படின்னா ஏழ்நூறு இந்த மாதிரி ரவுண்டாக வந்துகிட்டு இருக்கும் அந்த நாலு மணி நேரத்தில் ஆனால் நேற்றுக்கு நாலு மணி நேரத்தில் லாஸ்ட்டு ஒரு மணி நேரம் ஒரு ஆர்டர் கிடையாது ஸோ ஏன் அப்படின்னு நினச்சி பா ஏன்னு செக் பண்ணி பார்க்கும்போது நம்மளுடைய ரெண்டு நாளாக நம்மளுடைய வண்டி பஞ்சர் ஆச்சு தொடர்ச்சியாக மார்கழி மாதம் பிறந்ததுக்கப்புறம் ஸோ இதில் வேறு அப்போ நினச்சேன் அப்போ நம்ம ரெண்டு நாள் முழுமையாக ஓட்டலையா தெரியல அதை பற்றி ஆனால் நேற்றுக்கு ஓட்டும் போது என்னாச்சுன்னா அப்போ தான் தெரிஞ்சது இந்த மார்கழி மாதம் அதிகமாக ஆர்டர் வராது போல்ன்னு நினைக்கிறேன் அதுவும் குறிப்பாக நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு மணி நேரம் என்னால் நினச்ச கூட பார்க்க முடியல ஒரு ஆர்டர் வரலையா ஜொமோட்டோவாக இது அப்படின்னு நினச்சி எனக்கே ஆச்சரியம் இந்த மாதிரி ஆர்டர் வராமல் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை ஏதாச்சும் ஒரு ஆர்டர் லாங்காகவோ ஏதோ வரும் ஆனால் ஒரு ஆர்டர் வரலைங்க நேர்த்திக்கு வேலை செறிக்கையில் நேற்று கிட்டத்தட்ட ஒம்போது ஆர்டர் பார்த்தேன் ஆனால் ஒம்பது ஆர்டர் சின்ன சின்ன ஆர்டராக விட்டாங்க சின்ன சின்ன ஆர்டரை பார்த்து தான் அந்த முந்நூற்றம்பது ரூபா ஏன் பண்ணேன் ப்ளஸ் இன்சென்டிவ் வந்து ஒரு நூற்றம்பது ரூபா அதனால தான் அந்த வந்துச்சு ஓகேவா ஐநூறுரூவா வந்துச்சு நேற்றுக்கு மொத்தமாக வந்து ஏன் பண்ண அமௌண்ட்டு இன்சென்டிவோட ஐநூறுரூவா அந்த நாலு மணி நேரத்துக்கு கணக்கு பண்ணி அந்த இன்சென்டிவ் இல்லைனா வெறும் முந்நூற்றம்பது முடிஞ்சு போயிருக்கும் நாலு மணி நேரத்துக்கு ஏர்னிங்ஸ் அமௌண்டு யாரெல்லாம் நேற்றுக்கு வந்து ஜொமோட்டோ ஓட்டும் போது பகலில் எவ்வளோ ஏர்னிங்ஸ் இருந்துச்சு நார்மல் டைமோ விட அதிகமான ஏர்னிங்ஸ் கிடச்சதா இல்லை கம்மியான ஏர்னிங்ஸ் கிடச்சதா அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில் இந்த மாதம் பொதுவாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு நான் இப்போ தான் மறுபடியும் வந்து ஜொமோட்டோ ஓட்டுறனால நான் இந்த மாதம் தெரிஞ்சுக்கணும் நைட் டைம் டெலிவரியை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நேற்றுக்கு பட் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் நம்மளுடைய வண்டி அடிக்கடி பஞ்சர் ஆகிறதுனால பேக் வீல் வந்து டயர் டியூப் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அதுக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா போன வாரம் தொடர்ச்சியாக பஞ்சர் ஆகினால மூணு தடவை பஞ்சர் ஆகினதுனால டியூப் டயர் மாற்றியிருக்கேன் இருந்தாலும் வந்து நம்ம இந்த மா வெள்ளத்தினால் அடித்து வரப்பட்ட அந்த ஆணி முள் இந்த மாதிரி இடங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சென்னையில் உள்ள நிறைய குழிகள் நம்மளுடைய சரி ரோட்லேயே பார்த்திங்கன்னா குறுக்கே வேகத்தடமாக இருக்கும் அந்த இடத்துல தோண்டியிருப்பாங்க குறுக்கே தண்ணி போகிறது அதுக்கோ அதில் நடக்கிற குழிகளை பார்த்திங்கன்னா எல்லாமே ஆணிலாம் கிடக்குது அதெல்லாம் மறுபடியும் நம்ம எல்லா வண்டியும் போகி அதில் விட்டு குழியில் பஞ்சர் ஆகி அந்த ஆணி அந்த கிடைக்கிறதெல்லாம் எல்லாம் க்ளியர் ஆகிற வரைக்கும் நம்ம வண்டி எல்லாருக்குமே வந்து எப்படினாலும் ஏதாச்சும் ஒரு சமயம் உள்ளே விடும்போது வந்து பஞ்சர் ஆக தான் செய்து நண்பா கவனமாக ஓட்டுங்க பகல் டைம் டெலிவரியை விட நைட் டைம் டெலிவரி வந்து இந்த மாதிரி நடக்கு நடந்தால் ரொம்ப கொடுமையாக இருக்குது நான் ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை அனுபவிச்சுட்டேன் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இனிமேல் அப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிறேன் யாருக்கும் எனக்கு மட்டும் இல்லை உங்கள் யாருக்குமே அதுமாதிரி பஞ்சர் ஆகக்கூடாது நைட் டைம் டெலிவரி அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ ஓகே நண்பா அவங்களே வந்து நின்று இரவு ஓகேவா நம்முடைய எப்பவும் போல வழக்கம் போனால் லைவ் ஒன்பதரை மணிக்கு பார்க்கலாம் ஓகேவா நன்றி வணக்கம்